பழனியில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பழனியில் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்குவதற்கு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி செயல்பட்டு வருகிறது. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கியுள்ள இந்த விடுதி மிகவும் சிதிலமடைந்து பழமை வாய்ந்த கட்டிடமாக உள்ளதால் புதிய தங்கும் விடுதி கட்டித்தரக்கோரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் பெயரில் 7,62,00,000 மதிப்பீட்டில் புதிய ஆதி திராவிடர் மாணவர் விடுதி கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஈஸ்வரி கருப்பசாமி, நகரச் செயலாளர் வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.